அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஒருவன் வீழ்ந்தான் என்பதல்ல வாழ்க்கை வீழ்ந்த பின் எப்படி எழுந்தான் என்பதுதான் வாழ்க்கை ஃபீனிக்ஸ் பறவையைப் போல் உங்களை எழச் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாஸ்து குறித்த மிகத் தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீமாத்ரே நமகா அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா சார் ஜோதிடம் மனிதன் வாஸ்து தொடர்பு தான் என்ன சார் ஏன்னா டெய்லி டெய்லி நாங்க எங்க வாழ்க்கையில பயங்கர பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சார் நாங்க எங்க பிரச்சனைகளுக்கான சல்யூஷனா ஜோதிடத்தை நாடலாமா இல்ல வாஸ்துவை நாடலாமா அல்லது தன்னம்பிக்கையின் சீக்கிரமாக திகழக்கூடிய மனிதர்களின் வார்த்தையை நம்பலாமா நிச்சயமாமா இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடியின் அடிக்கடி சொல்லி வரக்கூடிய ஒரு வாற்றை உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக நம்மளுடைய நேரையர்கள் நிறைய நாள் என்கிட்ட கிட்ட இருந்த ஒரு கேள்வி வாஸ்து வகுப்பு எப்பொழுது எடுப்பீர்கள் என்று நீங்கள் அனைவருமே கேட்டீங்க உங்களுடைய விண்ணப்பத்திற்கு இணங்க வருகின்ற அதாவது இருபத்தி ஒன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து சென்னையில் வாஸ்து வகுப்புகள் நடக்கிறது அறுபது நபருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படுகிறது கட்டணத்திற்கு உட்பட்டது ஒரு நாளில் வாஸ்து நிபுணர் ஆக முடியுமா என்ற கேள்விக்கு இந்த வகுப்பு நிச்சயம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் வாஸ்துவிற்கும் ஜோதிடத்திற்கும் உள்ள தொடர்புகள் என்ன தனிமனித வாழ்வில் நவக்கிரகங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற அத்துணை சூட்சமத்தையும் நீங்கள் ஒரு நாளில் தெரிந்து கொள்ளலாம் என்பது நிதர்சனமான உண்மை இதற்கு முன்பதிவு மிக மிக அவசியம் முன்பதிவு செய்ய வேண்டிய எண்ணும் பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் த்ரீ ஒன் இந்த நம்பருக்கு வந்து முன்பதிவு செய்து உங்களுடைய வரவேற்பை பதிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமா பிரபஞ்சத்தினுடைய அற்புத ஆற்றல்களை நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த வகுப்பில் புரிந்து கொள்ளலாம் நிச்சயமாமா அதாவது உங்களுடைய கேள்வி என்றைக்குமே வந்து அதி அற்புதமான ஒரு கேள்வி எல்லா விஷயத்தையுமே நிறைய சிந்திக்க வைக்கக்கூடிய கேள்வி முக்கியமாக என்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்கிட்ட தான் இந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் நிறையவே கேட்குறீங்க அதற்கான விடை அங்கே இருந்து வருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு சார் நிச்சயமாம்மா அதாவது ஒரு ஜோதிடம் வாஸ்து தனிமனித வார்த்தை இது எல்லாம் ஒன்றா அப்படின்னா ஜோதிடமும் வாஸ்துவும் நிச்சயமாக வேறல்ல அதை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஒரு மருத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சித்தா மருத்துவம் இருக்குது ஹோமியோபதி இருக்கிறது அலோபதி இருக்குது ஆனால் அதை பார்ப்பவர்களை நாம் மருத்துவர் அப்படின்னு தானே சொல்கிறோம் ஆனால் இந்த மருத்துவம் உடலில் உள்ள எல்லா நோய்களையும் தீர்க்கறதுக்கு பொதுவாக தானே இருக்கிறது அலோபதியும் ஒரு நோயை தீர்க்கும் அதே நோயை வந்து ஹோமியோபதியும் தீர்க்கறதுக்கு இருக்குது சித்தாவும் தீர்க்கிறதுக்கு இருக்குது அப்போது ஒரு ஜோதிட நிலையிலிருந்து வாஸ்து வேறுபட்டதல்ல நாம விடைய எந்த வழியில ரொம்ப துரிதமாக கொடுக்கின்றோம் என்பதுதான் முக்கியம் ஒரு நோய் எது அதிக எந்த மருந்து அதிகம் தீர்க்கிறது என்பது தானே நமக்கு தேவை ஒரு நோய் அப்படின்னா நம்ம மனித வாழ்க்கையில கர்ம நோய் அப்போ அந்த கர்ம நோய் எதன் மூலம் நமக்கு ஏற்படுகிறது என்றால் நம் பிறவி பயன் வாயிலாக அப்போ மனிதனை இயக்குவதும் உலகத்திற்கும் மனிதனுக்கும் முதல்ல என்ன தொடர்பும்னா உலகமும் ஐம்பூதத்தால் ஆனது மனிதனும் ஐம்பூதத்தால் ஆனவன் இந்த ஐம்பூத கருத்துக்களை பொதித்ததுதான் ஜோதிடம் mom um... வாஸ்துவும் இது இரண்டும் வேறுபட்டது அல்ல ஜோதிடத்தையும் நாம நவ கிரகத்தால் பரிசீலிப்போம் அதே போல வீட்டில் உள்ள கிரக ஆட்சிகளை கொண்டு ஜோதிடத்தில் சொல்ல முடியாத கர்ம வினைகளையும் ஒரு வாஸ்துவால் எளிமையாக கையாண்டு விட முடியும் ஒரு மனிதன் வாழ்வில் வலிமையான பரிகாரங்களை நாடி வெற்றி பெறுவது வேறு எளிமையான வாஸ்துவை நாடி நம்ம வெற்றி பெறுவது வேறு நமக்கு எளிமையான வழிதான வேண்டும் அதாவது ஒரு தனி மனித

கட்டத்தையும் நம்ம பார்த்தோம்னா முன்னூத்தி அறுபது டிகிரி பாகை கணிதத்தில் தான் மனிதனுடைய கர்ம வினையை நிர்ணயிக்கப்படுகிறது கிரகங்களுடைய வலு நிர்ணயிக்கப்படுகிறது அப்போ கிரகங்களுடைய உச்ச பலன் நீச பலன் அந்த அறுபது டிகிரி என்ற பாகையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது அதே முன்னூத்தி அறுபது டிகிரியை பிரிப்பது ஜோதிடம் அதாவது ராசிக்கு முப்பது முப்பதுன்னு பனிரெண்டு ராசிகளுக்கு பிரிக்கப்படுகிறது பனிரெண்டு மூணு முப்பத்தி ஆறு அதே அமைப்பை தான் நம்ம என்ன அமைப்பைதான் உள்புகுத்துறோம் நைன்டி டிகிரி நைன்டி டிகிரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நாலு ஒன்பது முப்பத்தி ஆறு அங்கேயும் முப்பத்தி டிகிரி அங்கேயும் முன்னூத்தி அறுபது டிகிரி இங்கேயும் முன்னூத்தி அறுபது டிகிரி அங்க இருக்கக்கூடிய பனிரெண்டு கட்டங்களை நாம என்ன பண்றோம்னா பனிரண்டு கட்டிடங்களாக மாற்றுகிறோம் அப்போ ஒரு தனிமனித மனித வாஸ்து அப்படின்ற விஷயம் வந்து மிக 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 அடிப்படையான ஒரு உண்மை இதுல நல்லா புரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்கள் வீட்டில் வாசம் செய்கிறதா செய்கிறது வீட்டுல நம்மளுடைய பாக்கியஸ்தானம் என்று சொல்லு ஏன்னா பாக்கியஸ்தானம் நல்லா தான் வாழ்க்கையில மனிதன் வெற்றி பெறுவான் அப்ப பாக்கியஸ்தானமாக எது வருகிறது அப்படின்னா வீட்டினுடைய பூஜை அறை வருகிறது சுக்கரன் அப்படின்னா பணம் அடிக்கடி நீங்களே கேட்டிருக்கீங்க சுக்கர திசை கொட்டோ கொட்டணும் கொட்டணும்னு அந்த

சாதகம் பேசும் சொல்றாங்க இப்ப நீங்க சொல்றபடி கட்டிடம் பத்தி நம்ம வாஸ்து வச்சே பேசுவோமே இப்போ வந்து அபார்ட்மென்ட் பாத்தீங்கன்னாக்கா எல்லா அபார்ட்மெண்ட்டும் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தான் வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரே மாதிரி தான் அமைக்கறாங்க அப்ப அந்த என்டைர் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி இல்லையே அதாவதுமா ஒரு விஷயத்தை நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் பல தரப்பட்ட மக்கள்கள் இருப்பதை தான் நாம் அந்த இடத்துல வந்து அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதில் இவர்கள் இப்படின்னா மருத்துவர்கள்னா மருத்துவர்கள் மட்டுமே இருக்க மாட்டாங்க என்ஜினியர்னால் என்ஜினியர் மட்டுமே இருக்க மாட்டாங்க எல்லா தொழிலுடையவர்களும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க எல்லா தொழில் அமைந்த இடத்தின் பெயர் அப்பார்ட்மெண்ட்டுக்கே காலசர்ப்ப தோஷம்னு ஒரு பேர் உண்டு புரியுதுங்களா அப்பார்ட்மெண்ட்டுக்கே கால தோஷம் என்ற ஒரு பெயர் உண்டு அப்பார்ட்மெண்ட் அப்படின்ற கான்செப்ட் முழுக்க முழுக்க வாஸ்துக்கு முரண்பட்டது நம்ம வந்து வாஸ்துவில் அப்பார்ட்மெண்ட்டை கொண்டு வரவே வேண்டாம் அப்பார்ட்மெண்ட்டுன்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஒரு தனிமனித வாழ்வில் வந்து நாம துரிதமாக அடிப்படையில் வெற்றி பெறுவது கட்டாயமாக கடினம் அப்போ தனிமனித வீடு என்ற ஒரு விஷயத்தை அவர் வந்து என்ன பண்ணிக்கணும்னா நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுகிறீங்க

அக்னி சார்ந்த விபத்து ஏற்படுகிறது அப்படின்னாலே உங்க வீட்டில் ஆக்னேயத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது விபத்து அப்படின்னாலே அதுல சுக்கரன் ராகு தொடர்பு இருக்கிறது என்று அர்த்தம் அப்போ வீட்டில் வந்து கிழக்கு தென்கிழக்கு பகுதி அதிகம் வளர்ந்திருப்பதனுடைய வெளிப்பாட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கட்டாயமா விபத்து ஏற்படுகிறது அதனால வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்குல படி இருப்பதும் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு நீங்க வாடகை வீடு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதனால அதை பத்தி நீங்க பெரிதாக பயப்பட நீங்க சுவாதி நட்சத்திரத்துல யோக நரசிம்மரை வழிபட்டு இந்த நிலையில் இருந்து மாற்றுவதற்கு வழியை நீங்கள் தேட சொல்லுங்கள் கட்டாயமா வீட்டை மாத்திடுங்கம்மா அதாவது இந்த ராகுவினுடைய திசை உங்க வீட்டுல யாருக்கோ கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது சுக்ரன் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால முடிந்த வரை நீங்க என்ன பண்றீங்கன்னா பௌர்ணமி காலத்துல நீங்க யோக நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த உத்தம பலனை கொடுக்கும் ஒரு முறை என்னை நேர்ல வந்து பார்ப்பது நல்ல விஷயமா வாழ்க வளமுடன்

சார் நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க அபார்ட்மெண்ட்டுக்குலாம் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் வாஸ்து சொல்ல முடியாது ஏன்னா கால தோஷத்திற்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னீங்க சார் சரி அதை விட்டுரும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேட்டட் கம்யூனிட்டியில் இண்டிபெண்ட் வில்லாஸ் வருது எல்லா வில்லாவும் ஒரே மாதிரி தான் கட்டப்படுது அங்கே குடியிருக்கும் நபர்களின் வாழ்க்கை ஒரே மாதிரியா இருக்கிறது இல்லையா அப்போ வாஸ்துனாக்க ஒரே மாதிரி தானே சார் இருக்கணும் வாஸ்து படி ஒரு வீடு அமையும் பொழுது அதாவது மீண்டும் சொல்றேன் ஒரு வாஸ்துவும் ஜோதிடமும் வேறல்ல நாம தனித்தனியாக பிரிக்க வேண்டாம் ஒரு மனிதன் ஒரே யோகத்தை கொண்டு பிறந்திருப்பான் ஒரே நேரத்தில் என்பதை ஜோதிடம் முடிவு செய்யவில்லை நல்ல பலனை அனுபவிக்க முடியும் என்பதை வலியுறுத்துவது நாம் வீட்டை அமைத்தோமே ஆயின் அதாவது இந்த முன்னூத்தி அறுபது பாகையையும் சரியான அளவில் ஒருவனுடைய வெற்றி தோல்வியை எது நிர்ணயிக்கிறது நிர்ணயிக்கிறது ராகு கொடுத்தாலும் பெரிதாக கொடுப்பாரு எடுத்தாலும் பெரிதாக எடுத்து கேது கொடுக்கவே மாட்டார் கொடுத்தா ஆன்மீகத்தை மட்டும் தான் கொடுப்பார் அப்ப வாழ்க்கையில நிச்சயமா நான் சொல்றேமா எந்த வீடுகளாக இருக்கட்டும் நீங்க சொல்ற அப்பார்ட்மெண்ட் கூட எந்த பகுதியும் வெட்டப்படாமல் சதுரமாக அமைந்தால் சதுரம்னு வந்துட்டாலே அங்க முன்னூத்தி டிகிரி சம பக்க அளவுல வந்துடுது சோ அதுல எந்த பிரச்சனைகளுமே இல்ல இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்னா கூட அப்ப வீட்டை மாத்தணுமா அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம மக்கள் யோசிப்பாங்க அதுக்காக நான் அதை சொல்லல காலசர்ப்ப தோஷம் அப்படின்றது என்னன்னா ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபடுவதே கால சற்பதோஷம் என்று குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா என்னன்னா எல்லா கிரகங்கள்னா எல்லா கிரகங்களுக்கும் தன்மை உண்டு எல்லா கிரகத் தொழிலும் ஒரு இடத்தில் அடங்குவதுதான் கால சற்பதோஷம் அப்போ எல்லா மனிதர்களும் ஒரு இடத்தில் ஒன்றாக பயணிப்பது எல்லா மதமும் சேர்ந்து ஒரு இடத்தில் பயணிப்பதே இந்த இடத்துல வந்து கால சற்பதோஷம் என்று நான் இங்கு குறிப்பிட்டிருக்கிறேன் பல நிலைகள் கூடி இருப்பது சோ அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா ஒரு தனி வாழ்க்கையில தடைப்படுத்துவது கேது அதிகமாக கொடுக்கணும் நன்மையாக இருந்து அதிகமாக கொடுப்பது ராகு தீமையாக இருந்தால் அதிகமாக தீமை கொடுப்பதும் அந்த ராகுதான் தீமையை ராகுங்க முடிவு செய்கிறான் நல்லதா இருந்தால் நல்லதாகவே கொடுப்பான் அப்ப ராகுவையும் கேதுவையும் வீட்டில் நம்ம எப்படி முடிவு செய்யலாம் ஒரு ஜோதிடத்தில் ஒரு பழமொழி உண்டு கேது எந்த கிரகத்தோடு தொடர்பு பெற்றதோ அந்த பலன்கள் தடைப்படும் அப்படின்னா என்னன்னா கேது அப்படின்றது சுருக்குதல் அப்போ உங்க வீட்டில எந்த அறை சிறியதாக இருக்கிறதோ அந்த அறை தான் கொடுக்கக்கூடிய பலனை தடுத்து நிறுத்தும் ஒன்பது சதவீதம் பூஜை அறை எல்லாரும் வீட்டிலையுமே சிறியதாகத்தான் இருக்கிறது அப்ப பூஜையினுடைய பலன் எனக்கு கிடைக்கவில்லை என்ற புலம்பல் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்றால் அவ்வீட்டிலே பூஜை அறை சிறிதாக இருக்கிறது அதே போல அளவுக்கு அதிகமாக எந்த அறை பெரிதாக இருக்கிறது என்றையும் நம்ம கவனிக்கணும் அளவுக்கு அதிகமாக எது இருக்கிறதோ அங்கு ராகுவா செய்கிறார் அப்போ எல்லா நிலையுமே பாகை கணிதத்தில் தான் ஒரு வீடு அமையப்பட வேண்டும் எல்லாருமே அதுக்காக அமைச்சிட முடியாது நல்ல பக்குவம் பார்த்து நம்ம அமைக்கணும் உதாரணமா ஒரு பூமியை ஒரு கிரகம் குரு நீசமாக இருக்கார் அப்படின்னா என்ன பூமியை விட்டு குரு வந்து ரொம்ப விலகி இருக்கிறார் அப்போ பூமியை நெருங்கும் பொழுது குரு வந்து என்ன பண்றார் அப்படின்னா பூமியை நெருங்கி எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகம் உச்சமாகிறது உதாரணமா ஐப்பசி மாதத்துல நீசமாக மழை பெய்கிறதா அவர் பூமியை விட்டு விலகி இருக்கார் சித்திரை மாசம் வருது எவ்வளவு சுடுறது அப்போ இந்த மாதிரியான கிரக சுழற்சியை மனிதன் உணர்வலைகள் உணர்வதன் மூலமாக தசா தசாபுத்தி வேறுபாடுகளை அவன் உணர்கிறான் இந்த கிரக சேர்க்கை அவன் வீட்டில் கொண்டு வரணும் அப்ப இதை உணர்ந்த முன்னோர்கள் தன்னுடைய நட்பு கிரகத்தோடு கிரக சேர்க்கை ஏற்படுத்த வெளிப்படுத்தினார்கள் இப்போ சுக்ரன் குரு ரெண்டு தான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பூஜை அறையை புகுத்தணும் அப்போ நம்ம என்னன்னா இந்த குருவுக்கு நட்பு கிரகங்கள் யாருன்னா புதன் ஒன்னு சனி பகவான் ஒண்ணு சுக்ரன் ஒன்னு அப்ப பூஜை அறையை வந்து அந்த காலத்துல கான்செப்ட் எப்படின்னா அறையாக இருப்பதை விட ஓப்பன் பூஜை அறை தான் மாடம் தான் அப்ப வரவேற்பறையில் யார் வீட்டில் பூஜை அறை இருக்கிறதோ அவன் மனைவசியம் உடையவன் சமையலறையில் யார் வீட்டில் பூஜை அறை இருக்கிறதோ அந்த வீட்டில் பெண் குணவதியாக இருப்பால் செல்வம் அற்புதமாக இருக்கும் சேமிப்பறையில் பூஜை அறை சேமிப்பறைனா என்னன்னா தானியத்தையும் பூஜை அறையும் ஒன்றாக வைத்திருப்பவன் வீட்டில் பணத்திற்கு பற்றாக்குறையே இருக்காது சோ இப்படி எல்லாமே நம்ம கிரக சேர்க்கையை நம்ம கொண்டு வரும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக இருக்கிறது அம்மா சரி கர்மா வலிமையானதா நிச்சயமாமா அதாவது கர்மாவினுடைய வழியை குறைப்பதற்காகத்தான் நமக்கு இறைவன் இருக்கிறார் அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்க சார் அப்படி வலி கொடுக்கக்கூடிய கர்மா அந்த கர்மாவை வந்து இந்த வாஸ்து எப்படி சார் சரி செய்யும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய ஸ்கூலையே தூக்கி நாங்க இத்தினோண்டு போன் கொள்ள வச்சுட்டோம் சார் இப்ப போய் வாஸ்து வாஸ்துன்றீங்களே சார் அதாவதுமா ஒரு அடிப்படையான விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒரு மனிதன் கர்மாவை எவ்வாறு சம்பாதிக்கிறான் அவனுடைய எண்ணத்தால் சம்பாதிக்கிறான் அந்த எண்ணம் என்பது தான் செய்த தவறை உணரும் பொழுதுதான் அவன் கர்மாவிலிருந்து விடுபடுகிறான் இதுதான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரு வார்த்தை அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதை அடக்குகிறது ஸோ கர்ம காரகன் என்று பார்க்கும் பொழுது சனி பகவானாகவே இங்கு வருகிறார் இந்த சனி பகவானோடு நான் அடிக்கடி சொல்லுவேன் எக்காரணத்தை முன்னிட்டும் கேதுவினுடைய தொடர்போ செவ்வாயினுடைய தொடர்போ வரும் பொழுது அங்கு கர்மவினையினுடைய வேகம் அதிகமாகிறது அப்போ இது எல்லாமே முன் ஜென்மத்துல உச்சகட்ட துன்பம் அப்போ உச்சகட்ட துன்பத்தை செய்ததனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஜென்மால நான் அடிக்கடி சொல்வேன் உன்னால் எதை அடைய முடியவில்லை என்று நீ ஒவ்வொரு நாளும் புலம்புகிறாயோ அதை நீ தவறாக முன் ஜென்மத்தில் பயன்படுத்தி இருக்கிறாய் அதை இந்த ஜென்மால உனக்கு அடையிறதுக்கு கடினமா இருக்குது அப்போ உனக்கு கடவுள் அருள் என்ன வழிகாட்டும்னா உடனடியாக அது பலன் கொடுப்பதை விட நீ செய்த தவறுக்கான தர்மத்தை செய்வதற்கான வழியையும் நபரையும் அது காட்டும் அதுதான் கர்ம அதுதான் நீங்க அடிப்படையாக ஒரு மந்திரம் ஒரு சாஸ்திரம் பின்பற்றினா உடனே நம்ம கிடுகிடு வளர்ந்துருவோம் ஒரு அப்படி மனித வாழ்க்கையில வாய்ப்புகள் எண்ணங்கள் அதற்கு தகுந்த மனிதர்கள் இதுதான் வெற்றினு காட்டக்கூடிய நிலைப்பாடு இதை அனைத்தையுமே ஒரு மனிதன் தெய்வ வழிபாட்டால்

இருக்கிற நம்மளுடைய தடைகளை வெல்லக்கூடிய கிரகம் பாதிக்கப்படுது அதாவது குரு நீசமாகுது ஸோ இப்படிப்பட்ட வீட்டில தான் காரிய தடைகள் படித்தும் பயனில்லாமை ஒரு சந்யாச அமைப்புகள் எல்லாமே ஏற்படுது கேது என்றாலே ஒரு விரக்தியினுடைய உச்சகட்டமா அப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் எண்ணத்தால் மட்டுமே கர்மாவை வெல்ல முடியும் தனி மனித தூய எண்ணம் இருந்தால் மட்டுமே இறைவனை சிறப்பாக அடைய முடியும் ஸோ எண்ணமே கர்மாவை வெல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அதனால தான் நம்மளுடைய இந்து தர்மம் தான் இந்த இடத்துல வந்து ஆலய வழிபாட்டை புகுத்தி கர்மாவை வேலணும்ன்ற ஒரு கான்செப்டை சொல்லுது ஆனால் எண்ணத்தில் எல்லாவுமாய் இறைவன் இருக்கிறான் எம்மத இறைவனும் எண்ணத்தில் இருக்கிறான் என்பதை தான் உலகமே சொல்லுது புரியுதுங்களா ஸோ எல்லா மதத்திலும் இறைவன் உண்டு எல்லா மத இறைவனும் எல்லா நிலையிலும் நமக்கு அதை வந்து உதவி செய்வார்கள் இதில் ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா மேலை நாடுகளிலும் ஐம்பூத ஆற்றல்களையே இன்றைக்கும் பயன்படுத்துகிறார்கள் நம் நாட்டில் ஐம்பூத ஆற்றல் இயல்பாக குறைந்திருக்கிறது

கர்மா இருப்பதற்கான கிரக சேர்க்கை செவ்வாயோடு சனியோ செவ்வாயோடு கேதுவோ அதே போல சனியோடு கேதுவோ பொழுது சனிதனமா நமக்கு தொழில் தொழில் தானே பணம் இது எல்லாமே பாதிக்கப்படுகிறது இருப்பவர்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்மீகத்தை நாடுவதை விட உடலாலும் மனதாலும் மற்றவர்களுக்கு உதவி செய் எண்ணத்தால் உதவி செய் உதவி செய்ய உன்கிட்ட பணமே இல்லையா பிறரை காயப்படுத்தவே படுத்தாத வார்த்தையால்தான் கர்மாவை சம்பாதிக்கிற அந்த வார்த்தையை நீ நிதானமாக நமசிவாய என்று நீ எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இரு நாராயணா என்று எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டே இரு நிச்சயமாக ஒரு நாள் கர்மம் வெல்லும் எப்படி வெல்லும் அதற்கான மனிதரை இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு காட்டும் என்பதே அடிப்படையான உண்மை அப்படிதான் நாங்க எல்லாம் வளர்ந்திருக்கிறோம் அற்புதம் சார் என்னதால் கர்மாவை விழலாம் அப்படிங்கும் போது என்னத்தால் கர்மாவை விழலாம்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார் சார் நாங்க எல்லாருமே வெற்றி வாழ்க்கை வாழணும் எங்க எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கணும் சார் அதற்கு ஒரு வழி கொடுங்க நிச்சயமாமா ஒரு தனி மனிதன் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்றால் அவன் வீடு வடகிழக்கும் தென்கிழக்கும் வலுவாக இருக்க வேண்டும் அப்போ வடகிழக்கிலோ தென்கிழக்கிலோ கேது காரகம் வரக்கூடாது கேது காரகம் என்பது வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் தொட்டி புரியறதுங்களா அந்த கழிவு நீர் தொட்டி தென்கிழக்கில் அமையும் பொழுது அந்த வீட்டினுடைய பெண் தன்மை பாதிக்கப்படுகிறது ஒரு வீட்டில் ஆணும் நல்லா இருக்கணும் பெண்ணும் நல்லா இருக்கணுமா ஸோ இருவரும் இணைந்தால் தான் அங்கே லக்ஷ்மி வாசமே உருவாகிறது ஆண் பாதி பெண் பாதி தானே இறைவன் அந்த இடத்துல பெண்ணுக்கு வேற ஆணுக்கு வேறன்ற நியதி வந்ததுன்னா நான் ஏன் இவ்வளவும் பழமையெல்லாம் புகுத்திக்கிட்டே இருக்கேன்னா எல்லா மனிதர்களும் பரிகார தோல்வியை இன்னைக்கு பார்க்கிறார்கள் பரிகாரம் என்ற பெயரில் உருளைக்கிழக்கிலிருந்து ஊருகா வரையும் பரிகாரம் சொல்லி இன்னைக்கு அந்த ஜோதிடத்தின்

நேர்களே அடியேன் ஜோதிடம் ஜீவனாடி வாஸ்துவாயிலாக உங்களுடைய வாழ்வில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் அடியனுடைய ஆசிரமம் வாய்ந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை நே சென்னை அண்ணாநகர் வெஸ்ட்டில் அமைந்திருக்கிறது சென்னை மக்களுக்கு வந்தாச்சு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் நிச்சயமா இந்த வாஸ்து வகுப்புல நீங்கள் எல்லோருமே கலந்துக்கணும் கலந்துக்கணுன்றதை விட என்னுடைய மாணவராகி ஒரு நாளில் நிபுணர் ஆகணும் வாஸ்துன்றது ஒரு எளிமையான விஷயம் ஒரு நாளிலே நீங்கள் வாஸ்து நிபுணர் ஆகலாம் என்ற ஒரு விஷயத்தை நீங்க அன்று நிச்சயமா பார்ப்பீங்க என்று கூறி எல்லா வளமும் எல்லா நலமும் உங்களுக்கு இறைவன் அருளட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம் மகிழ்ந்த